முன் பேசிய மாணவ மாணவிகள் அழகாக படம் பிடித்து காட்டி சென்றுள்ளார்கள். போராடி பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. பாலின்றி பிள்ளையழும், பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம், என் தோழனே இந்த வீதி முச்சூடும் அழும், இது போன்ற நிலை ஆங்காங்கே நிலவி கொண்டிருக்கிறது. Present a welcome speech for Independence Day celebration. I heartily welcome the chief guest, respected principal ma'am, teachers, parents, and my dear students for the Independence Day celebration. Today is our 78th Independence Day. We should feel proud to be a part of independent nation that has freedom of speech, freedom to live life in our own way. மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழிக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் உளமாற உரித்தாக்குகிறேன். அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதமேந்தி நேதாஜியும் எழுதுகோள் கொண்டு பாரதியும் வீரமங்கையாய் வேலுநாச்சியாரும் கப்பலோட்டி வாவுசியும் கப்பங்கட்ட மறுத்து கட்டபொம்மனும் கொடியை ஏந்தி குமரனும் என் நற்ற வீரர்களின் தியாகத்தாலும் பிறந்த சுதந்திரம். And the India Queen of Kittur, a former princely state in present-day Karnataka. I was born in a small village on 23rd October 1770. I am a South African Tamil woman. I was born on 22nd February 1898. I am Jhansi Rani Lakshmi Bai. I am one of the leading figures of Indian Revolution. I was born on 3rd January 1730 in Ramanathapuram. I was the first queen to fight for freedom from the British in India. I was known as Veeramangai. I trained in martial arts, horse riding, archery, silambam and swordsmanship. I fought against the British East India Company and won the battle. Jai Hind! நேரு பெற்ற சுதந்திரம், இமய முதல் குமரி வரை இணைந்து பெற்ற சுதந்திரம், ஈடு இணை இல்லாதது இந்தியாவின் சுதந்திரம். இன்னல்கள் பல வந்தும் ஈடிணையில்லா துன்பத்தால் உயிர்கள் பல இழந்தும் ஊக்கத்துடன் போராடி எண்ணில் அடங்கா துன்பம் கண்டும் ஏகாந்தமேற்று